நாட்டில் முதல் முறையாக முப்படைகளுக்கு தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஜெனரல் பிபின் ராவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு இன்று புது வருடத்திலும் புதிய நூற்றாண்டிலும் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் முதல் முறையாக முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக ஜெனரல் பிபின் ராவத் பொறுப்பேற்றுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தை நவீனப்படுத்த முப்படைகளுக்கும் தலைமை தளபதி நியமிக்கப்படுவார் என்று தாம் ஏற்கனவே தமது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டதாகவும், இதுவே நாட்டின் 130 கோடி மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் பிபின் ராவத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளுக்கும் தலைமை தளபதி நியமிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும், நீண்ட நாள் கோரிக்கையான இதையும் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.